பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கிய நிலையில் விலைவாசி உயர்வு குறித்து மக்களவையில் விவாதிக்கப்பட்டது. அதற்கு பதிலுரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கொரோனா தாக்கம், ஒமைக்ரான் பரவல், ரஷ்ய உக்ரைன் போர் உள்ளிட்ட சூழலிலும் நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அண்டை நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கும் வகையில் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பதில் ரிசர்வ் வங்கி சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் உலகமே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி தொடர்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார்.